சிவா மீடியா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் சத்தியமூர்த்தியினுடைய நேர்காணல் பார்த்தோம். இந்த சத்தியமூர்த்தி 1997 வாக்கில் வீரப்பனோடு சேர்ந்துடுறாரு. 2000 இறுதி வரையில் கிட்டத்தட்ட ஒரு வீரப்பனோட காட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு. 2008 இறுதியில் அவர் எல்லா வழக்கிலிருந்து விடுதலை பெற்று வெளியில் வந்தார். வெளியில் வந்து இப்போ திருமணம் பண்ணி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்காரு. சத்தியமூர்த்தியினுடைய நேர்காணலில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, நீண்ட நாள் வெளியுலக ஆட்களாக காட்டுக்குள்ளே இருந்தவர் அவர் ஒருத்தர் தான். தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், தான் வெளியுலக வாழ்க்கையில் இது சராசரியான நம்ம நகரத்தினுடைய இயல்பு வாழ்க்கையில் எப்படி இருந்தோம், காட்டுக்குள்ளே போய் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டேன் அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்லிகிட்ருக்காரு. இந்த வாரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிரடிப்படை போலீஸார் எப்படியெல்லாம் தீவிரமாக வீரப்பனை பிடிக்கிறதுக்காக தேடுதல் வேட்டை மேற்கொண்டாங்க, அவங்க ஆயுதத்தின் மூலம் மட்டும் வீரப்பனை பிடிக்கணுங்கிறது இல்லாமல் நெறிமுறைகளை மீறி பாறைகளிலும் ஓடைகளிலும் குட்டைகளிலும் இருக்கிற தண்ணீரிலெல்லாம் விசத்தை கலக்கி அதன் மூலமாக தண்ணி குடிக்க வரும்போது வீரப்பனும் வீரப்பனுடைய கூட்டாளிகளும் மயங்கி விழுந்து அதன் மூலம் அவங்கள பிடிக்கலாங்கிறத பற்றி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சிகளை பற்றியும் காடுகளுக்குள்ளே தாங்க எப்படி ஒரு இயல்பான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், நகர்ப்புற வாழ்க்கையை போல் இல்லாமல் காடுகளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறாரு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கெர்லா புறாவில் எப்படி இருக்கணுமோ அவர் இயல்புலேயே அவர் வர்றார். அப்படி அதாவது உலகளவிலே நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். கோட்பாடின் அடிப்படையில் வந்து அரசியலுக்கு வர்றவங்க, உணர்வின் அடிப்படையில் வர்றவங்க. இப்போ நான் வந்து வீரப்பனை என்ன சொல்லுவேன்னா, அவர் முழுக்க முழுக்க உணர்வின் அடிப்படையில் ஆயுதத்தை கையில் எடுத்த ஒரு போராளி. பிறகு பார்த்திங்கன்னா வந்து நடைமுறை அரசியல், இப்போ தேர்தல் அரசியல் அவருக்கு தெரியும். காட்டிலே இருந்தாலும் தமிழகத்துடைய தேர்தல் அரசியல், இந்த அரசியல் எப்படி போகுது, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சது தான். சராசரி ஒரு மனிதர்களுக்கு இருக்கிற அரசியல் புரிதல் அவருக்கு இருந்துச்சு, கூடுதலாகவே இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அவர் உள்ளுணர்வு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மனிதன் அவர். அந்த உணர்வுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவர் வந்து கூர்மையாகவே ஒவ்வொருத்தரையும் கணிக்கக்கூடியவர். அப்போ அதன் பார்வையில் அவர் தமிழக அரசியலை அவர் கணிச்சு வச்சுருக்கிறாரு. நாங்கள் வந்து கோட்பாட்டின் அடிப்படையில், இப்போ தமிழ் தேசிய கோட்பாடு, இந்தியாவுடைய இதிலிருந்து நம்ம விடுதலை பெறணும், ஏன்னா வந்து ஒரு தேசிய இனமாக நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து 1000 ஆண்டுகளாக ஒரு மூத்த இனமான இது தன்னைத்தானே ஆண்டுக்கிற இப்போ எல்லா தகுதியும் இருக்குது. இந்த விடுதலை ஏன் அப்படிங்கிறது நம்ம முன்வைக்கிறோம்னா, தொடர்ச்சியாக அந்த 60 ஆண்டுகால இந்திய அரசுடைய பயணத்தில் நாம் தொடர்ச்சியாக வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது காவிரி பிரச்சனையிலேருந்து இன்றைக்கி எல்லா பகுதிகளையும், அது நியூட்ரினோவாக இருக்கட்டும், வந்து இன்றைக்கி வந்து மீத்தேனாக இருக்கட்டும், எல்லா இதுவுமே இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அமைப்புகள் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர், இன்றைக்கி வந்து அதுக்கு மக்களே நேரடியாக வந்து அதை எது போராட்ட காலத்தில் நிற்க வேண்டிய தேவை இன்றைக்கி வந்திருக்கு. இப்படி தொடர்ந்து இந்திய அரசு வந்து புறக்கணித்தனால இந்த இதெல்லாம் வந்து நம்ம வென்றெடுக்கணும்னா வந்து பாராளுமன்றத்தில் போய் இந்த 40 ஒட்டுமொத்த எம்பியை வச்சு நம்ம சாதிக்க முடியாது. இந்த தேர்தல் பாதையே வந்து முதலாளிகளுக்காகவும் தேர்தல் முறையாக இருக்குது. அதனால் வந்து தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தேவை, நாடு தேவை அப்படின்னு நம்ம கோட்பாடு அடிப்படையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அவர் அந்த கட்டத்தில் வந்து அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு இயல்பான ஒரு பார்வையிலிருந்தே தமிழக உரிமைகள், ஏன்னா அவர் வந்து இயல்பிலே பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்தது வந்து கர்நாடகா தமிழர் எல்லை பகுதியில் அவங்க வாழ்ந்தது. குறிப்பாக அவருடைய பின்னாடி அவங்க குடியேறின அந்த மேட்டூர் அணை கட்டினதுக்கப்புறம் அவர் குடியேறின அந்த பகுதி பார்த்திங்கன்னா அது கர்நாடகத்துக்குள்ளே போனனால இயல்பாகவே அவர் வந்து கன்னடர் தமிழர் அப்படிங்கிற அந்த கன்னடனுடைய பாகுபாடை வந்து அவர் சிறுவயதிலேருந்து அவர் பார்த்தவர். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் காவிரி சிக்கல்கள் ஏற்படும்போது அங்கே கன்னடர்கள் நடந்துக்கிற முறை, அதை ஒட்டி வந்து தமிழர்களுக்கு வர்ற அந்த சிக்கல்கள், இதெல்லாம் இயல்பாகவே அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு தமிழர் கன்னடர் அப்படிங்கிற அந்த இது வந்து இயல்பிலே அவருக்கு இருக்குது. இதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம சந்திக்கிறோம். இந்த எனக்கு வந்து கந்தசாமின்னு பேர் வைக்கிறாரு. அன்னைக்கு அதுலேருந்து நம்மளுடைய பயணம் தொடங்குது. குறிப்பாக எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரெஜிடபிரே சொன்னது தான், ஒரு கெரிலா போராளிக்கு முதல் எதிரி வந்து அந்த கெரிலா போராளியே தான். ஏன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ஒரு கெரிலா அப்படிங்கிறவங்க வந்து நகர்ப்புறம் சார்ந்து இந்த கோட்பாடு அரசியலில் வந்து அவங்க உள்வாங்கிக்கிட்டு போராட்ட காலத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து நகரத்திலிருந்து வரும்போது இந்த கிராமம் இந்த காடு அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் அதுக்கு நேர் மாறாக இருக்கும். சாதாரணமாக ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தனா வந்து பார்த்திங்கன்னா காற்றாடி வீட்டில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு டீ குடிப்போம், அப்புறம் வந்து நண்பர்களோடு பேசுவோம், அப்புறம் காலை உணவு, அப்புறம் மதிய உணவு, வெயில் காலமாக இருந்தால் எப்படியா இருந்தாலும் வந்து அப்படியே மதிய நேரத்தில் ஒரு சின்ன தூக்கம்,
மாலையில் ஒரு தேநீர் போடுவோம், அப்புறம் இரவு உணவு, அரசியல் பேசுவோம், அப்படியே வருவோம். இது இது வந்து ஒரு நகர்ப்புறம் சார்ந்து இப்படி இது இல்லாட்டி வேலைக்கு போனால் கூட காலையில் வேலைக்கு போகிறோமா, காலையில் உணவு சாப்பிட்ருவோம், மதியம் உணவு சாப்பிடுவோம், திருப்பி மாலைக்கு வருவோம், வந்து எல்லாரோடையும் பழகுவோம். இப்படி அந்த வாழ்க்கை முறை நகரம் சார்ந்து இருக்கிற வாழ்க்கை முறை வேறு, நம்ம கிராமமும் காடும் சார்ந்த வாழ்க்கை. முதல் விஷயமே எனக்கு எதில் வருதுன்னா பார்த்திங்கன்னா மின்சாரம். அது மாலை நேரம் ஆனோன்னே ஒரு 6 மணி ஆனோன்னே அப்போ தான் நான் வந்து இப்போ கிராமத்தில் இருந்து நான் பழகிறேன், இருந்தவனாக இருந்திருந்தால் கூட அந்த மின்சாரம் இல்லாமல் இருட்டில் நடமாடி நமக்கு பழக்கம் இருந்திருக்கும். நான் நகரம் சார்ந்து இருந்தனால வெளிச்சத்தை வெளிச்சம் இல்லாமல் நம்ம இயங்கினதே கிடையாது. தெருவுக்கு வந்தாலும் தெரு விளக்குகள், வாகனத்தில் போனால் வாகன விளக்கு, வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமும் விளக்குகள். முதல் நான் எதிர்கொண்ட சிக்கலை அந்த 6 மணிக்கு மேலே எனக்கு வந்து அந்த காட்டில் அவங்க அந்த இடத்த மாற்றி நகரும் போது எனக்கு நான் இயங்குறதே நடக்கிறதே வந்து மிகச்சிரமமாக. ஒரு மலையிலலாம் நடக்கலை, ஒரு சின்ன ஒரு கரடு தான், அதில் தான் போனோம். அதிலே நான் ரொம்ப தடுமாறினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த உணவு 2 நேரம் தான் எப்பயுமே அங்கே பெரும்பகுதி நாட்களில் உணவு இருக்கும். அந்த 2 நேரம் உணவுகளையும் முதல் முறையாக வந்து அவங்க வந்து களி தான் அந்த பகுதிகளில் அதிகம் சாப்பிடுவாங்க. கேப்பையில் செய்கிறது அது நான் பார்த்தது கூட கிடையாது. நாங்கள் குறைஞ்சபட்சம் கூழ் வந்து குடிச்சிருக்கோம், களி வந்து நாங்கள் அந்த உருண்டையான களி நான் உண்மையிலே பார்த்ததே கிடையாது. அதை தான் முதல்ல வந்து அவங்க வந்து களி வந்து இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிட்ருக்கீங்களான்னாங்க, இல்லை நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு கொடுக்குறாங்க. அந்த களியை எடுத்து நான் வாயில் போட்டு நம்ம சோறு இட்லி தோசை இப்படி சாப்பிட்டு பழகணும் தானே, அதே மாதிரி மென்னோனே எல்லாருமே சிரித்தாங்க. ஏன்னா மெல்ல ஆரம்பித்தோன்னே அது வாயில் வந்து அந்த களி எல்லா பக்கமும் ஒட்டிருச்சு. அப்போ எல்லோரும் சிரித்தாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, இல்லை நீங்கள் எங்களுக்கு தெரியும் நகரத்துலேருந்து வர்றவங்க, நீங்கள் இது ஒரு இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரியும், இது இப்படி சாப்பிடக்கூடாது, இதை அப்படி எடுத்து குழம்பு தொட்டு அப்படியே முழுங்கிடணும் அப்படின்னாங்க. அன்னைக்கு அந்த ஒரு முழு களியில் நான் பாதி களி சாப்பிட்றதே எனக்கு வந்து ரொம்ப கடினமாயிருச்சு. மின்சாரம் உணவு ரெண்டுமே முதல்ல வந்து அங்கே நமக்கு வந்து இதாகுது. ஒரு 3 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக கடினமாகவே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியல் களத்தில் இருந்துட்டு வந்ததுனால பேசிக்கிட்டே இருப்போம், அங்கே பேசவே முடியாது. ஏன்னா பாதுகாப்பு காரணங்கள், விலங்குகள் வந்தாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா அங்கே ஒவ்வொரு சிறு அசைவும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அன்னைக்கே நாங்கள் போகும்போதே வந்து கூட்டாட்சி தெரிவிப்படை அவருக்கு வந்து தேடுதலுக்கு வச்சுருந்தாங்க, கர்நாடகம் தமிழகம் சேர்ந்த. கிட்டத்தட்ட அப்போவே வந்து 4000-5000 மேற்பட்ட அதிரடிப்படையர் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த குழுவை வந்து மிக கடுமையான தேடுதல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மக்கள் நினைக்கிற மாதிரி வந்து காவல்துறை ஏதோ அப்படி ஓரத்தில் போனாங்க வந்தாங்கலாம் இல்லை, மிக வந்து தீவிரமாக குறிப்பாக சொல்லணும்னா சில அதிகாரிகள் வந்து உளவியல் நோயோட, அதாவது இப்போ வந்து ஒரு உளவியல் பாதிப்பு அடைஞ்சவங்க மாதிரி வெறி கொண்டு வீரப்பனை வந்து கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில அதிகாரிகள் இருந்தாங்க. நிறைய ஏமாற்று அதிகாரிகள் இருந்தாங்க, அந்த அதிரடிப்படைக்கு கொடுத்த நிதிகளை சாப்பிட்ற அதிகாரிகள் இருந்தாங்க, ஏமாத்திரம் வேட்டையாடுறவங்க, பல்வேறு முறைகேடுகளை செஞ்சவங்களும் நிறைய இருந்தாலும் சில அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த அணிகள் தீவிரமாக காட்டில் அனைத்து பகுதிகளையுமே வந்து இறங்கி அவங்க சவாலாக எதிர்கொண்டாங்க. அந்த மலைவாழ் மக்களை ரொம்ப எளிதில் அவங்கள வந்து ஏமாற்றி அச்சுறுத்தி அவங்கள உழவுக்கு பயன்படுத்தினாங்க. அப்புறம் அந்த காட்டு ஓரமாக இருக்கிற வேட்டைக்கு போகிறவங்க, மரம் வெட்டுறவங்க, அவங்க எல்லாரையுமே வந்து அவங்க வந்து உழவுக்கு பயன்படுத்தினாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நான் அந்த வீரப்பனோடு இருந்துட்டு அந்த வழக்குகளில் வந்து நான் சிறைப்பட்டு வழக்குகள் நடத்தும் போது என் வழக்கிலே காவல்துறை அதிகாரிகள் அதை பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது வந்து நாங்கள் நிறைய தகவலாளிகள் வச்சுருந்தோம், அந்த தகவலாளிகளுக்கு நாங்கள் கொடுத்த நிதியெல்லாம் வந்து நாங்கள் வந்து எந்த கணக்குமே நாங்கள் அரசுக்கு காட்ட வேண்டியதில்லை, அது எங்களுக்கு தனிப்பட்ட எங்களுக்கு அதிகாரம். ஒரு உளவாளின்னு நாங்கள் வச்சுருக்கோம்னா அவருக்கு எவ்வளோ நிதி கொடுக்குறோங்கிறது நாங்கள் அரசுக்கே கணக்கு கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு என் வழக்கிலே நேரடியாக பதிவு பண்ணியிருக்காங்க. எங்களுடைய வழக்கறிஞராக இருந்து நம்ம பாப்பா மோகன் ஐயா குறுக்கு விசாரணையிலே அந்த கேள்வியை கேட்குறார், இந்த மாதிரி வந்து இதை நாங்கள் பதிவில் பண்ணட்டுமா, நீதிமன்ற ஆவணமாக பதிவு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த அதிகாரி சொல்கிறார், ஆமாம் பதிவு பண்ணுங்கள், உளவாளிகளுக்கு தகவலாளிகளுக்கு நாங்கள் கொடுக்குற நிதிக்கு எந்த கணக்கு நாங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது தகவலாளிகள் உளவாளிகள் அப்படிங்கிறது வந்து நிறைய அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஒரு கிராமம் ஒரு 15 வீடு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 3 பேராச்சும் வந்து உளவாளிகள் இருப்பாங்க, அப்படி தான் இருந்துச்சு. அதனால் வந்து தீவிரமான வந்து தேடுதல் வேட்டை இருந்த காலகட்டம் அது. அதனால் முதல் அங்கே சிக்கல் வந்து நம்ம அதிகமாக பேசவே முடியாது. இது இந்த மின்சாரம் இல்லாதது, உணவு, இந்த பேச முடியாத சூழல்.
இப்படி தான் காட்டுக்குள்ளே நகர்றோம். அந்த மூணு மாத காலம் வந்து இந்த இதை பழகணும். இது இதை தாண்டி ஒன்று இன்னொன்று எல்லாரும் இந்த நகர்ப்புற வாழ்க்கையில் வந்து காலையில் ஒரு குளியல் மாலையில் ஒரு குளியல்ங்கிறது நம்ம வந்து அவசியம் வச்சுருப்போம். இங்கே 6 மாதத்துக்கு ஒரு குளியல்ங்கிறதே வந்து அரிது தான். ஏன்னா இது வீரப்பன் காட்டில் மட்டும் இல்லை, அது வன்னிக்காடாக இருந்தாலும் நீங்கள் வந்து நான் சொன்ன முதல்ல குறிப்பிட்ட மாதிரி சேகுவராவுடைய அந்த பொலிவிய டைரி குறிப்பு படித்தீங்கன்னா அவர் அந்த அங்கே போய் பொலிவேலை இறங்கி அவர் கொல்லப்படுற வரைக்கும் அவர் குளிக்க கிடையாது. எங்கேயுமே இப்படி தான் ஒரு கெருலா போராட்டத்தில் போகும்போது குளிக்கிறது அப்படிங்கிறது என்ன சிக்கல் அப்படின்னா அந்த தண்ணி வந்து குறைவாக தான் கிடைக்கும் காடுகளில். அந்த தண்ணிக்கிட்ட போகும்போது முதல்ல விலங்குகளும் எந்த விலங்காக இருந்தாலும் தண்ணியை நோக்கி வரும் ஒன்று. அப்புறம் இந்த உளவுத்துறை காவல்துறை எல்லாமே வந்து குறி வச்சு, ஏன்னா உணவு இல்லாமல் வந்து ஒரு மனிதன் வந்து 30-40 நாள் வரைக்கும் வாழ முடியும். தண்ணி இல்லாமல் 3 நாளைக்கு மேலே நம்ம இருக்கவே முடியாது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல். அதனால் தண்ணியை நோக்கி நம்ம வருவோம் அப்படிங்கிறதுனால தண்ணியை நோக்கி இது வந்து எப்பயுமே உளவுத்துறை காவல்துறை வந்து கண்காணிப்பாங்க. நிறைய இடங்களில் வந்து குட்டையாக தேங்கிற இடத்துலலாம் வந்து அதடிப்படை விஷம்லாம் கூட கலந்துருந்தாங்க. அந்த மாதிரியெல்லாம் அவரை கொள்றதுக்காக அவங்க அந்த இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு முரணானது. விலங்குகள் சுற்றுறோம், கட்டாயம் சுற்றுறோம். நாங்கள் குட்டையாக தண்ணி கிடக்கிற இடத்துல நாங்கள் சுற்றி கவனித்து பார்ப்போம் ஏதாச்சும் விலங்கு செத்துருக்கா அப்படின்னு பார்ப்போம். நாங்கள்ல அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்புறம் தண்ணியை தொட்டு பார்ப்பாங்க, வேற ஒன்றும் தண்ணியில் பூச்சிகள் இருக்கா, அந்த பூச்சிகள் இருந்துச்சுன்னா புழுவெல்லாம் இருக்கும், இருக்கிற தண்ணியை கூட நாங்கள் குடிச்சிருவோம். எதுவுமே இல்லாமல் ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா அதை நாங்கள் ரொம்ப தயங்குவோம், யோசிப்போம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மனித உரிமை அல்லது என்ன என்ன மீறல்னு சொன்னால் எல்லாமே சொல்லலாம் வனவிலங்குக்கு எதிரானது. ஆனால் அதெல்லாம் அதிரடிப்படையே அவங்க அதை பற்றியெல்லாம் அவங்க எந்த அறமும் கிடையாது. நீங்கள் வீரப்பனை கொன்னதுக்கு பிறகு விஜயகுமாருடைய அந்த நேர்காணலை பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பத்திரிகையாளர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க தொடர்ச்சியாக. ஏன்னா அவங்க சொன்ன கதைகள் வந்து தொடர்ச்சியாக முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால பல கேள்விகளை பத்திரிகையாளர்கள் சந்தேகம் எழும்பும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவர் விஜயகுமார் பார்த்திங்கன்னா வந்து அந்த பதில் அதுகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவர் என்ன சொல்லிடுவார்னா, வீரப்பனை கொல்லணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசால் கொடுக்கப்பட்ட வேலை, அதுக்காக நாங்கள் அனைத்து வழிகளையும் கடைபிடித்தோம் அப்படிம்பார். அந்த அனைத்து வழிகளில் ஒன்று தான் இந்த குட்டைகளில் விஷம் கலக்கிறது. இப்படி வந்து அவங்க வந்து இந்த 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 இதனால் வந்து குளிக்கிறது, அந்த குளிக்கிறது குடிக்கிறதே தண்ணிக்கு சிக்கல் இருக்கும்போது குளிக்கிறது அப்படிங்கிறது அபாயங்கள் நிறைந்தது. ஏன்னா ஒரு கெரில்லா போராளி அப்படிங்கிறது ஆயுதத்தோடு நம்ம இருக்கிறவங்க, குளிக்கும் போது கட்டாயமாக ஆயுதம் உடைகளை கழட்டி வச்சுட்டு நம்ம இருப்போம், அப்போ வர தாக்குதல் வந்து மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துரும். அதனால் குளிக்கிறத வந்து நம்ம தவிர்த்து தான் ஆவாங்க. அது அதை பழகிறது அப்படிங்கிறது மிக கடுமை. ஏன்னா 2 வேளை குளித்து ஒரு சொகுசாக வாழ்ந்த என்னை போன்றவங்களுக்கெல்லாம் அந்த குளிக்காமல் நகர்றதே முடியலை. 2-3 நாளெல்லாம் மிக கடுமையாக உடல் வந்து வாடை வெப்பம் அடைஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு இதெல்லாம் வந்து அக்னி பரீட்சைன்னு சொல்கிறது தான் அந்த 3 மாத காலம். அந்த 3 மாத காலத்தை நம்ம வந்து கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பெரும்பகுதி நான் பார்த்த அளவில் வர்ற தோழர்கள் அந்த 3 மாதத்துக்குள்ளே தாக்கு பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து இருந்துருவாங்க. நிறைய கோட்பாட்டு அளவில் நல்ல திறமையான தோழர்கள் கூட அந்த காலகட்டத்தில் தடுமாறி போயிருக்காங்க, வெளியே போயிருக்க தோழர்கள் இருக்காங்க. இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கு நீங்கள் வரலாறுகள் கெரில்லா வாழ்க்கையில் படித்தீங்கன்னா இது மாதிரி அந்த போராட்ட காலத்துலேருந்து பெரிய அறிவாளியாக இருப்பாங்க, கோட்பாட்டு அளவில் வந்து பலமான நபராக இருப்பாங்க. ஆனால் இந்த இது வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது ஒரு 40 ஆண்டு காலம் அவருடைய 17 வயதுலேருந்தே இவர் வந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்துருக்கிறார் அப்படின்னா அதுவே ஈடு இல்லை இணை இல்லாத ஒரு பெரிய ஒரு ஈகம் தியாகம் அப்படின்னு நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு.